त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीय मामृतात्। ज्ञानभूमि यूट्यूब चैनल நேயர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளுவம் காட்டுகின்ற வழியிலே நம் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வோம். வள்ளுவர் காட்டுகின்ற ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு சிறப்புடைய அதிகாரமாக விளங்குகிறது. அதிலே செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரம் நமக்கு அடிப்படை தேவையாக, ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக, நல்ல சிந்தனைகளை நல்ல குணங்களை மனிதன் பெற்று மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கான அடிப்படை குணாதிசயங்களை பற்றிய விவரங்களை தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்தின் மூலமாக நமக்கு வழங்கி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தினுடைய கடைசி இரண்டு திருக்குறளை நாம் இப்பொழுது பார்ப்போம். கொன்று அன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த நன்று ஒன்று நன்று உள்ளக்கிடும். கொன்று அன்ன இன்னா செய்யினும், கொள்வது போன்ற நம்மை உயிரை மாய்ப்பது போன்ற கொடுமையாக நடந்து கொண்ட தவறான செயல்களை கொடுமையை செய்த ஒருவர் அப்படி செய்துவிட்டவரை அவர் செய்த ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை நாம் நினைக்கின்ற பொழுது அது அந்த தீய காரியமானது மறைந்துவிடும். கொன்றென்ன இன்னா செய்யினும், கொள்வது போன்ற நம்மளுடைய உயிரை வாங்குவது போன்ற தவறான கொடுமையான ஒருவர் செயலை செய்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கிடும். அவர் செய்த ஒரு உதவியை நினைக்கின்ற பொழுது அவர் செய்த துன்பங்கள் நமக்கு மறந்துவிடும், நாம் மறந்து விடுவோம், அது அழிந்துவிடும், அந்த தீய செயலானது அழிந்துவிடும் என்று இந்த திருக்குறளிலே அவர் வள்ளுவர் வலியுறுத்துகிறார்கள். அடுத்ததாக நிறைவான ஒவ்வொரு அதிகாரத்திலும் கடைசி நிறைவான குறளானது நிறைவாகவே இந்த ஒன்பது குறளினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை அடக்கியதாக இருக்கக்கூடிய திருக்குறள் பத்தாவது திருக்குறளாக அமைகிறது. என்னென்று ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னென்று கொன்றார்க்கும், எந்த விதமான உதவிகளை செய்தவர்க்கும், அந்த உதவிகளை மறந்தவர்க்கும் உய்வுண்டு, அவர்கள் உயிர்ந்து வாழ்வதற்கான வழி உண்டு, அவர்கள் மேன்மையடைய வழி உண்டு. எந்த என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. தானாக முன்வந்து ஒருவர் செய்கின்ற உதவியை மறக்கின்ற, ஒரு கேட்டு பெறுவது உதவி, அப்படி கேட்டு ஒருவரிடம் உதவி பெறுகின்ற உதவியும் உதவிதான். அதுபோன்ற நன்றி பாராட்டுகின்ற விஷயங்கள் கொன்றாக மறந்தவர்க்கு உய்வுண்டு, உய்வுண்டான் உய்வில்லை செய்நன்றி. யாரும் கேட்காமல் தானாக முன்வந்து தமக்கு உதவியர்களை மறப்பது, நன்றி மறப்பது, அப்படி மறந்தவர்க்கு என்றைக்கும் உய்வில்லை, அவர்கள் இந்த உலகத்திலே சிறப்பை என்றைக்கும் அடைய முடியாது. அதை தான் நிறைவாக வைத்திருக்கிறார்கள். என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம், அவர்களுக்கு உய்வுண்டு. என்னென்று எப்படி கேட்டோ அல்லது தேவையின் பொருட்டு அவர்கள் செய்த உதவியெல்லாம் மறந்தவர்க்கு கூட வாழுகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுப்பான், சிறப்பை கொடுப்பான். ஆனால் தான் கேட்காமலேயே தான் அறியாமலேயே தனக்கு உதவி செய்த காலத்தால் செய்த அந்த உதவியை மறந்தவர்க்கு என்றைக்கும் உய்வு கிடையாது என்று நிறைவாக இந்த திருக்குறளை விளங்குகிறார்கள். வள்ளுவம் காட்டுகின்ற வழியிலே நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், கேட்காமல் செய்கின்ற உதவிகளை நாம் செய்வோம். அப்படி செய்கின்றவர்கள் ஏதாவது நம்மளுடைய நன்றியை மறந்தாலும் நாம் அவருக்கு கெடுதல் செய்யாத எண்ணத்தை நாம் உருவாக்கி கொண்டு அவரவர் வழியிலே அவரவர் செய்கின்ற நற்காரியங்களும் தீய காரியங்களும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய அடுத்தடுத்த பிறவியை நிர்ணயிக்கின்ற காரணத்தினாலே நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளை நாம் மனசிலே உள்வாங்கிக் கொள்வோம்.
வள்ளுவம் காட்டிய வழியிலே நாம் வாழ்வையை மாற்றி அமைத்துக் கொள்வோம், செப்பனிட்டுக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.